இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஷ் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஹைதராபாதி வெஜ் பிரியாணி. இது வந்து பாத்தீங்கன்னா லேயர் டைப்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்ப நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிறுக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நான் ஒன்னொன்னா ஆட் பண்ண போறேன். கேரட், பீட்ஸ், அப்புறம் காலிஃபிளவர், உருளைக்கிழங்கு, அப்புறம் சோயா சங்க்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னா வெஜிடபிள்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதுல நான் வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ண போறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமா சால்ட். இத இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் இதுல கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சரி, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வாட்டர் ஒரு 2 கப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சேம் ஆயில், இதே ஆயில்ல 2 பிரிஞ்சி இல, பட்டை, முந்திரி 4-5, 3 ஏலக்காய், இந்த அன்னாசி, அப்புறம் 3 கிராம்பு, இதெல்லாத்தையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். நான் பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து சோக் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு 4 கப் வாட்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ இதுல ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் ஒரு 1/2 hour முன்னாடியே நல்லா சோக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நல்லா ரைஸ் வந்து சாஃப்டா இருக்கும் தம்ல போட்டதுக்கு அப்புறம். இப்போ ரைஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு 90% குக் ஆயிருச்சு. இப்போ இந்த ரைஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ பிரேக் ஆகுது. சோ இந்த பதத்துல வந்து நீங்க ரைஸ் நீங்க எடுத்துடலாம். நான் ரைஸ் தனியா எடுத்துக்கிறேன். இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம அவ்வளவுதான் லேயர் பண்ண போறோம். இந்த ரைஸ நான் இதுல இப்போ நான் லேயர் பண்ண போறேன்.
இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நான் எல்லா ரைஸையும் இதல போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க நீங்க வந்து ரொம்ப அமுத்த கூடாது பிரஸ் பண்ண கூடாது ஜென்டலா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஒரு பின் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள்ல லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதல ஊத்த போறேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி ஊத்தணும் புதினா தல கொத்தமல்லி தல கொஞ்சம் இதல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆனியன் இருக்கு இல்லையா இப்போ இந்த ஆனியனை இதல ஸ்ப்ரெட் பண்ண போறேன் ஒரு ஸ்பூன் ghee வந்து லாஸ்டா ஃபைனலா நான் ghee வந்து இந்த கார்னர்ல இந்த மாதிரி ஆனியன் ghee வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் மேல ஒரு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ghee வந்து நல்லா போட்டுக்கிறேன் இப்போ அவ்வளவுதான் நான் ஒரு 15 मिनिट्स ஒரு லோ फ्लेம்ல வச்சு தம்ல போட போறேன் 15 मिनिट्स கழிச்சு நான் இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் 15 मिनिट्स ஆயிருச்சு ரைஸ் நல்லா அழகா வந்திருக்கு அவ்வளவுதான் நம்மளுடைய ஹைதராபாத் வெஜ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இப்போ நான் ஒரு பிளேட்ல சர்வ் பண்ண போறேன் அவ்வளவுதான்